Hi friends, welcome to Miracle Babies Tamil 2.0. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆரம்ப கால கர்ப்ப காலத்தில் எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெண் கருவுச்சிருந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு 12 வாரங்கள் வரை அதிக கவனமாக இருக்கணும். ஏன்னா அது தான் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ். இந்த 3 மந்த்ஸில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த முதல் 3 மாதத்தில் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயினானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் உறவு கொள்ளவே கூடாது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அதிலிருந்து நீங்கள் ஒரு 12 வாரங்கள் வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கவே கூடாது, தாம்பத்தியம் வைத்துக்கொள்ளவே கூடாது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, வயிற்றில் இருக்கிற கரு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் கரு உருவானதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அதுக்கு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கரு வந்து கலைந்து போகிறதுக்கு கூட அநேக சான்சஸ் வந்து இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பெண்களுக்கு வந்து அந்த உடல் உறவெல்லாம் அதிகமாக ஆசையும் இருக்காது. இந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் உடல் உறவில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கருவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மெயினாக கேர்ள்ஸ் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. மேலும் இந்த தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்க டயர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளிர்ச்சியான உணவுகளை வந்து சாப்பிடவே கூடாது. அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்னிங் சிக்னஸ் வர டைமில் வெளியில் இருந்து இந்த ஜூஸஸ்லாம் இருக்கும்ல, ரெடிமேட் ஜூஸ்லாம் குடித்தா நம்மளுக்கு அந்த டைமில் ஏதோ நல்லா இருந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை குடிக்கவே கூடாது. ஏன்னா அதில் நிறைய ரசாயனங்கள் வந்து கலந்துருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. அது வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு வந்து அது வந்து ஒரு ஆபத்தாக கூட முடிகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த டைமில் அந்த வாந்தி குமட்டல் எல்லாம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நார்மலாக பிளெயினாக ஜூஸாக குடிங்க. அதில் வந்து சுகரோ இல்லை ஒரு ஐஸ் க்யூபோ போட்டு குடிக்கவே குடிக்காதீங்க. நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. மெயினாக ஐஸ்லாம் இருக்கிற ஜூஸை வந்து குடிக்கவே குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹாட்டான பொருட்களையும் நம்ம வந்து சாப்பிடவே கூடாது. நிறைய பேருக்கு என்னென்னா, நல்ல சுட சுட சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். ஒரு காஃபியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாலாக இருக்கட்டும், சாப்பிட்ற சாதமாக இருக்கட்டும், அது வந்து நல்ல சூடாக இருந்து சாப்பிட்றதுக்கு தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல சூடான உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் நம்ம சூடாக சாப்பிட்டா தான் அந்த மார்னிங் சிக்னஸ் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். சுட சுட சாப்பிட்டா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் வந்து சூடான பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ளதை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அது வந்து வயத்தில் இருக்க குழந்தைக்கும் வந்து சூடாக உணவு போகிறது நல்லது இல்லை. ஆரம்ப கால கர்ப்ப காலத்தில் இந்த ஃபஸ்ட்டு டைமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டைமில் உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு, இல்லை ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து சூடான பொருட்களை எடுக்கிறத விட லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிற ஹாட் வாட்டர் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து வர்ற அந்த மார்னிங் சிக்னஸ் அந்த வாமிட்டிங் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஹாட் வாட்டர். ஸோ அது வந்து லைட்டாக வெதுவெதுன்னு இருக்கிறதா குடிங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரினை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. கர்ப்பிணிகள் வந்து யூரின் போகிறத வந்து நீங்கள் வந்து அடக்கிக்கிட்டு அப்படியே இருக்கவே கூடாது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் இது வந்து அடிக்கடி யூரின் போகிறது ஒரு நார்மலான விஷயந்தான். இதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து கரு உண்டாயிருக்கும் போது ஹார்மோன் சிறப்பில் வந்து மாற்றம் உண்டாகி கர்ப்பப்பையில் இருக்கிற கரு வந்து சிறுநீர் பையில் வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் கண்டினியூஸாக வந்து யூரின் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கிறதுனால தான் யூரின் போயிட்டே இருக்குது அப்படின்னு. நீங்கள் தண்ணி குடிக்கிறதையும் குறைச்சிடக்கூடாது. அதிகமாக நீங்கள் நிறைய தண்ணீர் வந்து குடிக்கணும். அதே மாதிரி நிறைய நீர்ச்சத்து நிறைந்த ஆகாரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூரின் போகிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் வந்து யூரினில் வந்து தொச்சு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அது வந்து கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தண்ணி குடிக்கிறத நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரி யூரின் எப்போல்லாம் வருதோ அடக்காமல் யூரின் போயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் இன்னொன்று நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குற போது தான். ஸோ கர்ப்ப காலத்தில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ட்ரைமஸ்டரில் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மல்லாந்து படுக்கக்கூடாது அப்படின்னு. பட் நீங்கள் ஆரம்ப கால கர்ப்பத்தில் இருந்தே நீங்கள் வந்து மல்லாந்து படுக்கக்கூடாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாயில் வந்து அழுத்தம் உண்டாகி மூச்சு விடுறதுல வந்து ரொம்ப சிரமம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் பிரச்சனை வந்து தூக்கம், நம்ம வந்து ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா கூட அந்த தூங்குறதுல கூட சிரமம் வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கர்ப்ப காலத்தில். நீங்கள் வந்து நீங்கள் நைட்டு தூங்குறீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக தூங்கியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து மத்தியான நேரத்தில் கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த தூக்கத்திலேயே ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த கர்ப்ப காலத்தில் இந்த 5 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருந்து நீங்கள் படுக்கிற படுக்கை முதக்கொண்டு நீங்கள் வந்து பார்த்து நிதானமாக தான் படுக்கணும். ஸோ படுக்கும்போது ஒன் சைடாக வந்து படுங்க. நீங்கள் வந்து மல்லாந்து படுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து உங்களால் ஒன் சைடாக, லெஃப்ட் சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் லெஃப்ட் சைட் பார்த்து படுங்க, இல்லைனா ரைட் சைட் பார்த்து படுங்க. அதே மாதிரி எலும்பும் போதும் நீங்கள் வந்து அப்படியே சடனாக எலும்பாமல் ஒன் சைடாக படுத்து அப்படியே எலும்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ப்ளீஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணதை எவ்வளோக்குள்ளே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிடுங்க. லாங் ட்ராவல் போகிறது அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து ஏதாவது வாங்கினா கூட நீங்கள் வந்து போய் வெளியே வாங்காதீங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே என்ன வேணாலும் ஹெல்ப் கேளுங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் எங்கேயும் அலையாதீங்க. ட்ராவலை மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடையிலலாம் விற்கப்படுற இந்த பராட்டா அதை மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இந்த மைதாவில் இருக்கிற எந்த பொருட்களையுமே நீங்கள் சாப்பிட்றத தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் மெயினாக கடையில் ஹோட்டலில் இருக்கிறதெல்லாம் வாங்கி இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க கர்ப்ப காலகட்டத்தில், ஏன்னா அது வந்து நல்லது இல்லை. அதே மாதிரி இந்த ஆயில் ப்ராடக்ட்டும், ஆயிலில் செஞ்ச இந்த வடையாக இருக்கட்டும் பஜ்ஜியாக இருக்கட்டும் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அந்த எண்ணெய் மாத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுவுமே நம்ம வயசுக்கு வந்து கேடு உண்டாக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் சுகரில் செய்கிற இந்த ஸ்வீட்ஸு பலகாரங்கள்லாம் சாப்பிட்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு பாலே குடிக்கிறதா இருந்தாலும் அதில் வந்து சுகர்லாம் போட்டு குடிக்காமல் எம்டி பாலாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய சுகர் இருக்கிற பொருட்களாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட மாதவிடாயை தூண்டுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பொருட்களெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக உங்களோட ப்ரெக்னென்சி டைமை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ண தயாராக இருக்கோம். தேங்க்யூ.